ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் ஃபார்ச்சூன் இன்னைக்கு நவராத்திரியோட நாலாவது நாள் கொண்டாட்டம் செலிப்ரேஷனுக்கு பின்னாடி இருக்கிற கதை காரணம் எந்த தெய்வத்தை இன்னைக்கு வழிபடுறோம் அந்த தெய்வத்தோட வழிபாட்டுனால நம்மளுக்கு கிடைக்கிற நன்மைகள் அப்புறம் அந்த மந்திரம் மந்திரத்தோட அர்த்தம் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கும் முன்னாடி இருந்த நாட்களுக்கு எந்தெந்த தேவி வணங்குறோம் அவங்களோட வரலாறு பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் சப்போஸ் அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் போய் பார்த்து அந்த தெய்வத்துக்கு பின்னாடி இருக்க கதை வரலாற தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான்காவது நாள் இன்னைக்கு நம்ம வழிபடுற தெய்வத்தோட பேர் குஸ்மாண்டா அவங்களோட பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயரை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறாங்க கு உஸ்மா ஆண்டா கு அப்படின்னா சிறிய உஸ்மா அப்படின்னா வெப்பமான உஷ்ணமான அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான் வெப்பமான ஆண்டா அப்படின்னா உருண்டை எஃகு முட்டை வடிவமான உருண்டை அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த உலகத்தையே ஒரு உருண்டையான இந்த உலகத்தையே உருவாக்கியவள் சிறிய உருண்டையான உலகத்தை உருவாக்கியவள் அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி அந்த தெய்வத்துக்கு கொஸ்மாண்டா அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு இதுக்கு அந்த தெய்வத்துக்கு இந்த பெயர் வந்தது அதுக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகமே இல்லாத போது அதாவது உலகமே ஒரு பெரிய பிரளயம் வந்து அழிந்து போய் உலகங்கிற ஒன்னே இல்லாத மாதிரி இருள் சூழ்ந்து இருந்துச்சு அப்ப இந்த தேவியோட சிரிப்புல இருந்து வந்த பிரகாசமான ஒளியில இருள் சூழ்ந்திருந்த இந்த உலகமே வெளிச்சமானது ஒளிமயமானது அப்படி உலகத்தை உருவாக்கினவள் அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி இவங்களுக்கு ஹுஸ்மாண்டா அப்படிங்கிற பெயர் கொடுத்துருக்காங்க இந்த தெய்வம் தான் படைப்பின் சக்தி சூரிய மண்டலத்தையே இயக்கிட்டு இருக்கிறவங்க தான் அதாவது சோலார் சிஸ்டம் அது ஃபுல்லா இயக்கிட்டு இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு அஷ்டபுஜங்கள் இருக்குது அதாவது எட்டு கை இருக்கிறதுனால இவங்களை அஷ்டபுஜ தேவின்னு சொல்றாங்க ஆதிபராசக்தியும் இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க வடமொழியில இந்த குஸ்மாண்டா அப்படிங்கிற பெயருக்கு பூசணிக்காய் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது இந்த தெய்வத்தை வழிபடுறனால நான்காவது நாள் இந்த தெய்வத்தை நம்ம வழிபடுறனால நம்மளுக்கு செல்வம் மகிழ்ச்சி நோயில்லாத வாழ்வு அது மாதிரி அருளெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த தெய்வத்தை நான்காவது நாள் வழிபடுறோம் இந்த தெய்வத்தோட கோவில் இந்தியாவில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கான்பூருக்கு பக்கத்துல இந்த தெய்வத்தோட கோவில் இருக்கு இது வரைக்கும் இந்த தெய்வத்தோட கதை என்ன வரலாறு இந்த தெய்வத்துக்கு எதற்காக இந்த பெயர் வந்தது அது மாதிரிலாம் எல்லாம் பார்த்தோம் அடுத்து நான்காவது நாள் அன்னைக்கு என்ன சொல்லி இந்த தேவிய வழிபடணும் நம்ம நாள் குஸ்மாண்டா தேவியை வணங்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்லோகன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டு கைகளையும் தாமரை மலரையும் கலசத்தையும் ஏங்கி இருக்கும் தெய்வமே உங்களோட சிரிப்பினால் இந்த உலகத்தையே ஒளிமயமாக்கி உலகத்தை உருவாக்கின நீங்க எங்க வாழ்க்கையிலயும் அருள் கொடுத்து எங்க வாழ்க்கையிலையும் இன்ப துன்பத்தை எல்லாம் போக்கி இன்பமயமாக்கி ஒளிமயமாக்க மாற்றணும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் இந்த ஸ்லோகன் அமைஞ்சிருக்கு ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியே நம்ம நவராத்திரியோட ஐந்தாவது நாளுக்கு பின்னாடி இருக்கிற கதை வரலாறு மந்திரம் மற்றும் வழிபடுமுறையோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ டேக் கேர்